திருகோணமலை தென்னை மரவாடி மக்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த கந்தசாமிமலை முருகன் ஆலயத்தின் மாதாந்த பௌர்ணமி தின பொங்கல் நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மாதாந்தம் பௌர்ணமி தினத்தன்று தென்னை மரவாடி கிராம மக்களால் நடாத்தப்படும் பொங்கல் விழா வழமை போன்று இன்றைய தினமும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. இப்பொங்கல் விழாவிற்கு கிராம மக்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் இருந்தும் பக்தர்கள் உட்பட சிவில் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கிராம மக்களால் பொங்கலுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் ஆலய வளாகத்தினுள் திடீரென நுழைந்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் போராட்டங்களை தடுக்கும் ஆயுதங்களுடன் வருகை தந்து அப்பிரதேசத்தில் இருந்து கிராம மக்களை வெளியேற்றுமாறு கூறியுள்ளனர். இதன்போது பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்ட சிவில் சமூக செயற்பாட்டாளரான லவகுசராசா மற்றும் அவருடன் வருகை தந்திருந்த செயற்பாட்டாளர்களுக்கும் நீதிமன்ற தடை உத்தரவினை வழங்கி அவ்விடத்திலிருந்து வெளியேற்றியிருந்ததுடன் பொங்கலையும் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இச்சம்பவம் இலங்கையில் வாழும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய கலாசார மற்றும் மத வழிபாட்டு உரிமையினை மீறும் செயலாகும். ஆகவே இச்சம்பவத்தை கிராம மக்களும் சிவில் சமூகங்களும் கண்டிப்பதுடன் இதற்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடைச்சு எல்லாம் நாங்கள் செய்து வருகிறோம் என்று சொன்னனா சொல்லிட்டு தான் வர நீங்க தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டுட்டு போங்க. அரசாங்கத்தால அனுமதி கொடுத்துருக்குறாங்களா?